நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி போகும் பாருங்கள். ஒருத்தர் கேட்குறாரு சரவணன்ட்ட, ஐயா எங்கள் முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்தில் பங்கு போட்டுக்கிறது வந்து எங்கள் உடம்பு சகோதரர்கள்ட்டெல்லாம் பெரிய பிரச்சனையாகி எல்லாம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு வழக்கெல்லாம். இதனால் நாங்கள் யாருமே எங்கள் முன்னோரோட சொத்தை அனுபவிக்க முடியாமல் போச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷமாக வழக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கோர்ட்டுக்கு நடந்து நடந்து என் முட்டிக்கால் தான் தேஞ்சு போனது தான் மிச்சமாச்சு. மன வேதனை அதனால் தாங்கவே முடிய மாட்டேங்குது. இந்த பகவதையோட மன புரிதலை பற்றி யூடியூப் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டேன். அகம் புறப்பற்றி ஓரளவு தெரிஞ்சு மன அமைதி எனக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. புறத்தில் வெற்றியிடத்துக்கு அகத்தை புறக்கணிக்கிறது தான் ஒரே வழின்னு சொல்கிறேங்க. அது மட்டும் போதுங்களா இல்லை வேறு எதுனாச்சும் செய்யணுங்களா? மேற்கண்ட வழக்க முடிவு கொண்டு வர நான் என்ன தான் செய்யணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சரவணையாட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களோட 20 வருஷமான துயரத்தை என்னால் நல்லா உணர முடியுது. நம்ம பகவதையாவோட அகம் புறம் பற்றிய விளக்கத்தை ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஏதோ ஓரளவில் நீங்கள் மன அமைதி கூட அடைஞ்சிருக்கீங்க. இப்போ பகவதையோட மற்ற நூல்களை படிக்கிறதும் இந்த ஞான முகாம் வகுப்பு ஒன்று நேரடியாக கலந்துக்கிறது மூலமாக நீங்கள் இந்த அகம் புறம் பற்றிய தெளிவில் மேலும் உறுதியாகிக்கலாம். அப்புறமா இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சு போயிடும். வாழ்க்கையில் வந்து பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்கும் தான் இருக்குது. அதை எதிர்கொள்கிற மனநிலையை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரித்து புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றை மட்டும்தான் நம்ம சுகமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கணும்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த ரெண்டு விதமான அணுகுமுறை என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள். ஒன்று வந்து இப்போ புற வாழ்க்கையில் தேவைக்கு மிகுதியான வசதி, அதனால் மனசில் வந்து இந்த வசதி நல்லா வெளியில் இருக்குது, ஆனால் மனசில் மட்டும் அமைதி இல்லாமல் சதா மன கொந்தளிப்பும் போராட்டத்தும் சிக்கி தவிக்கிற மாதிரி ஒரு நிலைமைன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து புற வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருந்தால் கூட மனசில் வந்து ரொம்ப நீங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்கிறதுக்கு ஒரு வல்லமை இருந்துக்கிட்டு இருக்குது, ஒரு அமைதியாக கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெண்டு விதமான அணுகுமுறையில் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க? நம்மள பெரும்பாலானவங்களும் இந்த ரெண்டாவது நிலையை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். ஏன்னா புற வாழ்க்கையில் வந்து வசதி இல்லாமல் கூட நம்மளால் வாழ்ந்துட முடியும், ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட நம்மளால் வாழவே முடியாது. இந்த மன அமைதி புற வாழ்க்கை வசதியை விட பல மடங்கு உயர்வானது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம். நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா நிகழ்வுகளையும் நம்ம மனசு வழியாக ஒரு மனோமயமாக்கப்பட்டு ஒரு அனுபவமாக தான் நம்ம அதை புரிஞ்சு வச்சுட்ருக்கோம். இப்போ மனசு வந்து தானாக இயங்குகிற சுதந்திரமான ஒரு விடுதலை இயக்கமாக இருக்குது. இப்படி மனசு சுதந்திரமான மன இயக்கத்தில் வந்து தன்னோட அறிவு பகுதிக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ஞானங்கிறது. இந்த சுதந்திரமான அக இயக்கத்தில் வந்து நம்ம செய்யறதுக்குன்னு எதுவுமே இல்லை, அங்கே நம்ம எதுவுமே செய்யவும் முடியாது அப்படிங்கிறத காரண காரியத்தோட சந்தேகத்துக்கிடமில்லாமல் நம்ம விளங்கிக்கணும். முதல்ல இப்படி அகத்தில் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம முழுசாக விளங்கிக்கிறப்ப மனசோட அந்த அகப்பகுதியை வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம பூட்டு போட்டு பூட்டிடுறோம். அகத்தில் நம்மளுக்கு வேலையே இல்லை அப்படிங்கிறதுனால இனி எஞ்சி இருக்கிற பகுதியான இந்த புறத்தில் வந்து என்ன செயல் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிடலாம். புறத்தை கையில் எடுக்கிறதுனால ஒரு முறைக்கு பல முறை முயன்று பார்க்குற தன்மைக்கு நம்மளை கூட வந்துடலாம். நம்மளோட முயற்சியில் வந்து தோல்வியே ஏற்பட்டால் கூட இந்த மாதிரி புறத்தில் வந்து புது அணுகுமுறையும் முயற்சியும் செய்கிற வாய்ப்பு வந்து நாம் வந்து நம்மளோட மன இயக்கத்தோட சுதந்திரத்தில் தலையிடாமல் இருந்தால் தான் அது நம்மளுக்கு நடக்கும். புறத்தில் இருக்கிற சூழ்நிலையையும் மற்றவங்களையும் நம்ம அறிய வச்சுக்கிட்டு தான் நம்ம எதிர்கொள்ளணும். நம்ம அகத்தை பொறுத்தளவில் மனசில் வந்து நிறை குறை அப்படிங்கிற பிரிவினை எதுவும் இல்லாமல் அதை அப்படியே ஏற்றுக்க வேண்டியது தான். புறங்கிறது வந்து செயல் வடிவமாக இருக்குது. நம்ம புறத்தில் வெற்றி பெறத்துக்கு நமக்கு என்னென்ன சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நல்லா ஆராய்ச்சி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒன்றொன்றா முயன்று பார்க்கணும். முயன்று பார்க்குறது ஒன்று தான் புறத்தில் வெற்றி பெறுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை நம்மளுக்கு அளிக்குது. இதை பற்றி நம்ம மேலும் நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம்.
நம்ம நேற்றுக்கு இந்த புறத்தில் வந்து எப்படி வெற்றி பெறுறது அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு வந்தோம். அதாவது புறங்கிறது வந்து செயல் வடிவமானது. நம்ம புறத்தில் வெற்றி பெறுறதுக்கு நம்மளை என்னென்ன சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஆராயணும். அதுக்கப்புறம் ஒன்று முயன்று பார்க்கணும். இங்கே முயன்று பார்க்குறது ஒன்று மட்டும்தான் நம்ம புறத்தில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு அளிக்கும். இப்போ நான் அந்த நண்பர் கேட்ட அந்த கோர்ட் வழக்கு கேஸை பற்றி புறத்தில் நம்ம எப்படி அணுகிறது அப்படிங்கிறத பற்றி சிந்திப்போம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து உடன் பிறந்த சகோதரர்கள் வந்து அது இருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்க. உங்கள் உடன் பிறந்த சகோதரரில் நீங்கள் மட்டும்தான் இந்த வழக்கை முடிவு கொண்டு வரணும் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. மற்றவங்க எல்லாருமே இந்த நான்கிற கர்வத்தையும் எனதுங்கிற பற்றையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற ஒரு பிடிவாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களோட செயல் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத வந்து அந்த அதுக்கு வந்து இந்த மன இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட நீங்கள் தான் உங்களோட பழைய அணுகுமுறையிலிருந்து ஒரு புதிய அணுகுமுறைக்கு இந்த விஷயத்தில் அணுகி பார்க்கணும். உங்களோட சகோதரர்களை கூட தனித்தனியாக நீங்கள் ஃபோனில் கூப்பிட்டு கூட பேசி பாருங்கள். எல்லாத்தையும் ஒன்று கூடி பேசுகிறதுக்கான ஒரு புற சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்கணும். மற்றவங்க யாரும் இந்த முயற்சியை கொஞ்சம் கூட எடுக்க மாட்டாங்க. இப்போ மூதாதரோட சொத்து மதிப்பையும் அதில் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்க வேண்டிய பங்கையும் இன்றைய மதிப்பையும் கூட நீங்கள் அவங்களுக்கு தெரிவிக்கலாம். இந்த 20 ஆண்டு காலமாக இந்த வழக்குக்காக செலவழித்த பணத்தையும் கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் எத்தனை பணம் செலவழிஞ்சுது அப்படிங்கிறது கூட அழகாக பிரித்து வச்சு கணக்கு வழக்காக கூட அவங்கள்ட்ட காட்டலாம். இப்படி வகைப்படுத்திய விஷயத்தையெல்லாம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் குடும்பத்து மேலே அக்கறை இருக்கிற ஒரு பொது நபரை வச்சுட்டு கூட நீங்கள் இந்த தகவல்களை அவங்களுக்கு தெரிவிக்கலாம். பிடிவாதத்தினால் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்க வேண்டி இருந்திருக்குது. இந்த 20 ஆண்டு காலமாக இந்த கோர்ட்டு வழக்கு தான் நம்ம பிரிஞ்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு அவங்களுக்கு புரிய வைக்கலாம். நம்மளோட மூதாதரோட சொத்து நம்ம எல்லோரும் ஒன்று கூடி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு சொத்துக்களை மகிழ்ச்சியாக அனுபவிக்கலாங்கிற தகவலை வந்து நீங்கள் மற்றவங்களோட கூடி கலந்து பேசுங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் விட்டு கொடுத்தா போதும். எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு பொதுவான வழிமுறையை நீங்கள் தான் உருவாக்கணும். 20 ஆண்டு காலமாக பிடிவாதத்தோட எதிர்பார்ப்போடு போராடியது போதும். இனி எஞ்சியிருக்கிற காலத்தில் நம்ம குழந்தை குட்டியோட மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதுக்கு இந்த சொத்தெல்லாம் நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குங்கிறத எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. பல ஆண்டுகளாக இந்த ஒரு எதிர்ப்பான மனநிலையோட நம்ம செயல்பட்டு வந்திருக்கோம். இனி எல்லாரும் ஒன்று கூடி ஒரு உடன்பயிற்சியோட அவங்கவுங்க பங்கில் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிறத காரண காரியத்தோட வகைப்படுத்தி அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லுங்கள். இந்த முயற்சிக்காக உங்களுக்கு வர வேண்டிய சொத்தோட ஒரு பகுதியை நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் விட்டு கொடுத்து இந்த வழக்கை வந்து முடிவு கொண்டு வேண்டிய ஒரு நிலை கூட ஏற்படலாம். இதை நீங்கள் முழு மனசோட புறத்தில் எடுத்துகிட்டு செயல்பட தொடங்கினீங்கன்னா நிச்சயமாக இதுக்கு ஒரு வழிவகை கிடைக்கத்தான் செய்யும். இந்த முயற்சியில் தோல்வி ஏற்பட்டால் கூட அதில் வந்து நீங்கள் அகத்தில் தோன்றி மறைகிற உணர்வாக எடுத்துக்கிட்டுங்க. இந்த விஷயத்துக்காக நீங்கள் முதல்ல அதை கூப்பிட்ற ஒரு 5 பேர்த்தில் 2 பேர் உங்களோட சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த கட்டத்தோட தொடர் முயற்சியில் ஒவ்வொருத்தரும் இணைஞ்சிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி கூட தேவைப்படலாம். இப்படியே தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுறப்ப சகோதரர்களை நீங்கள் 5 பேருமே கூட உண்மை பேசக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதுக்கப்புறமா அந்த கோர்ட்டில் இருக்கிற வழக்கை நீங்கள் வாபஸ் பெற்றுக்கிட்டு உங்களுக்குள்ளே சுகமாக பேசி ஒரு தீர்வு கண்டக்கூடிய ஒரு நிலைக்கு கூட நீங்கள் வந்துடலாம். இப்போ இத்தனை முயற்சி எடுத்த பிறகு கூட சமயத்தில் தீர்வு அமையலை அப்படின்னாக்க நீங்கள் பொறுமையாக காத்திருக்கிறத தவிர வேறு எந்த வழியும் இந்த இடத்துல இல்லை நம்மளுக்கு. இந்த மாதிரி இந்த மேற்கண்ட வழக்கு சம்பந்தமாக அகத்தில் நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை, புறத்தில் தான் புதிய புதிய அணுகுமுறையை முயந்து பார்க்குறது தான் ஒரே வழி அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டு செயல்பட ஆரம்பிங்க. நல்லா வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில்,
ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள